இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம சேனலோட நேம் மிஸ்டர் மண்புழுன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சேனலோட மண்புழுன்ற பேருக்காகவே நம்ம மண்புழு உரத்தை வந்து இது வரைக்குமே போடலை. ஆனால் வந்து நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி நம்ம தர்மபுரியிலே வந்து மண்புழு உரத்தை வந்து இயற்கை முறையில் அழகாக வந்து வளர்த்துட்டு வர்றாரு நம்மளோட அருண் அண்ணன். நம்ம மேற்கொண்டு நம்ம பழையபடி வந்து வளவல்னு பேசாத அண்ணங்கிட்டே டைரெக்டாக போயிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ நான் இப்போ ஹீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் எவ்வளோ மண்புழு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி பண்ணிங்களா, இல்லை வந்து நீங்களே தயாரித்து பண்ணிங்களாண்ணா? இல்லை, நம்ம முதல்ல பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எது இதெல்லாம் நம்மளுக்கு இன்கம் வரும், எது இதெல்லாம் நம்மளுக்கு இன்கம் வராது, அந்த மாதிரி யோசிச்சோம். அதாவது மதிப்பு கூட்டு முறையில் யோசிச்சிருக்கீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். மாடுனா மாடு மட்டும் இவன் நம்ம ஏன்னா வச்சுக்கோங்களேன், நாட்டு மாடை வச்சு பண்ணிகிட்ருக்கோங்க. நாம் வந்து தார் பறக்கிற கிர்ரு நம்ம பியூ நம்ம சிந்து சமூலி நாகரிக இதை வந்து ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பாரம்பரியமாக இருந்து மாடுங்க. நம்ம அந்த பாரம்பரியமான மாடுலேருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகேண்ணா. இப்போ மூணு வருஷமாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி ஆகுதுங்க. நம்ம நாட்டு மாடுன்னு போகும்போது நம்மளுக்கு இன்கம் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா அதில் வந்து பராமரிப்பு கம்மி, பால் வந்து கம்மியாக வரும். ஆமாம், பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, செலவும் கம்மி தான். நம்ம கொடுக்கறதுக்கு இதாக வந்து நம்மளுக்கு வந்து ஹீல்டு வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு மாடை பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாவே 200 ரூபாலேருந்து 250 ரூபா ஆகிடுங்க ஒரு நாளைக்கு பராமரிப்பு செலவு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. சரி, அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம பணம் கெயின் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பை ப்ராடக்ட் நாங்கள் போனோம். பை ப்ராடக்டாக போகும்போது இதுலேருந்து எது மீதி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சாணியும் கோமியும் மட்டும்தான் மீதி ஆகுது. சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மண்புழு உரம் தயாரித்தோம். விபூதி இது நாமளே பண்ணிகிட்ருக்கோம். ஓ, அந்த சாணத்திலே விபூதி பண்ணுவாங்க? ஆமாம், இல்லை பியூர் விபூதின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்தில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து நுண்ணீர் பாக்டீரியா வந்து அதிகம், அது நம்ம உடம்புக்கு பயன்படுத்தும் போது அது மருத்துவமாக செயல்படும். அது விபூதி முறையில் பண்ணும் போது அதே மாதிரி நம்ம பஞ்சகவியமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மண்புழு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, எவ்வளோ மண்புழு வந்து எடுத்துன்னு வந்து இடத்துல போட்டீங்க? நம்ம வந்து நம்ம தோட்டத்திலே இருக்கிற மண்புழு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு பார்த்தோம். ஓ, ஃபஸ்ட்டே நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம், அது வந்து அந்த அளவுக்கு ஹீல்டு நம்மளுக்கு வரல. ஓகேண்ணா. அதுங்க வந்து நீட்டமாக வளருமே தவிர அதிகமாக சாப்பிட்டு ஜீரணிக்கக்கூடிய சக்தி அது கிடையாது. ஓகேண்ணா. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆப்பிரிக்கன் புழுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டு 2 அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி போட்டிங்கன்னா 20-25 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த பெட்டுவே காலி பண்ணிடும், சாப்பிட்டு உரமாக மாற்றிடும். ஆனால் நம்ம புழுவும் பார்த்தீங்கன்னா 6 மாதம்னாலேயும் அது பண்ணலை. இல்லை, ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழு வந்து நான் வேலைக்கு வாங்கிட்டு வந்தேன், கவர்மெண்ட்ல வந்து மானியம் மாதிரி கொடுத்தாங்க, பேக்கோடு கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ இதாக கேட்குறேன். ஓகே ஓகே. நம்மளுடைய சொந்த நம்ம நாட்டு மண்புழு வந்து அந்தளவுக்கு ஹீல்டு வரதில்லைங்க. ஓகே. ஆப்பிரிக்கன் மண்புழு தான் அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக ஜீர்ணித்து நம்மளுக்கு உரமாக கொடுக்குதுங்க. ஆனால் நம்ம நாட்டு மண்புழு தான் உரம் தான் அதிகமாக எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா மற்ற எருவுக்கும் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேயும் பண்ணும் போது பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா, எஸ்எஃப்ஜேசியில் வந்து நுண்ணுயிர் பாக்டீரியா வந்து கம்மிங்க. அதில் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த உரம் வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் வரதில்லை. நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து நுண்ணுயிர் பாக்டீரியா அதிகம். நீங்கள் அந்த எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாட்டு சாணம் 1 வருஷத்து சாணம் 100 வருஷத்துக்கு உஜ்ஜுவோம் 1 ஏக்கராவுக்கு. ஒரு மாட்டுடைய சாணம் 1 வருஷத்து சாணம் எடுத்துகிட்டு போயிட்டு 1 ஏக்கராவில் போட்டாங்கன்னா 100 வருஷத்துக்கு உஜ்ஜுவு அப்படியே இருக்குமா? உஜ்ஜுவுனா அந்த மண் வளம் வளம் இருக்கும். ஆமாம், நீங்கள் 100 வருஷத்துக்கு எந்த இலையும் போட தேவையில்லை, தலையும் போட தேவையில்லை, நீங்கள் அப்படியே விதைச்சிட்டே இருக்கலாம். மருந்து எதுவுமே தேவையில்லை. ஆமாம், தண்ணி பாசனம் மட்டும் நீங்கள் இது இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம அப்போலாம் வந்து 3 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு 1 நம்ம நிலம் மழை பெஞ்சிட்டே இருக்கும், மண்புழு இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா ஒரு மண்புழு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வருஷத்துக்கு 32 டன் மண்ணை வந்து உழவு பண்ணுது. ஒரு மண்புழு வந்து 32 டன்னு மண்ணை வந்து உழவு பண்ணுது. நம்ம டிராக்டரில் ஓட்டணும், மாட்டில் ஓட்டணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. உழவெல்லாம் விவசாயின்னு சொல்லுவாங்க நம்ம மண்புழு வந்து. அதனால தான் விவசாயிகளுடைய தோழனாக வந்து மண்புழுவை சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சேனலுக்கு வந்து மண்புழுக்கு வந்து சிறந்த அங்கீகாரம் கொடுக்குன்னு சொல்கிறத மிஸ்டர்
அந்த வடிவல் காமல வந்து சர் பட்டன்ற மாதிரி நம்ம சர் மிஸ்டர் மண்புழுன்னு சொல்லி வச்சிருக்கு. ஓகேண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருந்துச்சு, இதுலேயும் நஷ்டம் இல்லாத இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாணத்தை வந்து எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்க்கும்போது, இப்போ வந்து எவ்வளோ நான் இன்கமிங்னா எவ்வளோ வந்திருக்கும் இன்கம் நம்மளுக்கு? இன்கம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ணல, நாம ஒரு சேவையாக தான் நம்ம அந்த மாட்டு பண்ணி ஆரம்பித்தோம். ஓகே, நாட்டு மாடு நம்மளுக்கு பிடிச்சது, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக இருக்கும் அந்த அளவுக்கு அதுங்க நம்மளுக்கு இது கொடுப்பாங்க. கூட பிறந்த தம்பி மாதிரி. ஆ, நம்ம டென்ஷனாக இருக்கும்போது நம்ம போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுங்க நம்ம மேலே பாசத்தை கட்டுறதை பற்றி நம்ம மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதை அந்த மாதிரி இது பண்ணோம் நம்ம. அதனால் காஸ்ட்டு பேஸ் நம்ம பார்க்க கிடையாது, ஆனால் அதுங்கள பராமரிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு மாடு பார்த்திங்கன்னா 20-25 கிலோ சாணம் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மொத்தம் 3 வெரைட்டி அந்த மண்புழு வந்து பிரிக்கலாங்க. நம்ம ஏன்னா வச்சுக்கோங்க, போட்ட சாணத்தை எடுத்து போய் போட்டு நம்ம அதில் மண்புழு விட்டோம்னா உடனே மண்புழு இறந்துடும், ஏன்னா அதில் வந்து கேஸ் இருக்குது. ஆமாம், கேஸ் இருக்கிறதுனால அது இறந்துடும். நாம் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கோவையாக போட்டு வச்சோம்னா இதில் இருக்கிற அந்த கேஸ் பூராமே வெளியேறிடும். இது ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரையும் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இதில் தண்ணி விட்டுட்டே இருக்கணும், தண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இதில் இருக்கிற கேஸ் பூரா வெளியேறும். ஈரப்பதம் வந்து நம்ம இருந்துட்டு இருந்தால் தான் கேஸ் ஃபுல்லாகவே வெளியே. ஆமாம் ஆமாம், ஏன்னா அந்த குளிர்பதம் இருக்க இதுலேயே இன்னும் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீட் அப்படியே இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் விறகுலேயே சரி எந்த அனல்லையே சரி, இப்போ நம்ம அனல் மின் நிலையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதுக்கு ஈக்குவலான ஹீட்டு வந்து இதில் இருக்கும். ஓகேண்ணா, அந்த அளவுக்கு ஹீட் வந்து இதில் அதிகம், ஏன்னா கேஸ் ஃபர்மெண்டேஷன் இதில் அதிகம். நீங்கள் 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறும் போது அதை எடுத்து நம்ம பெட்டு மாதிரி போட்டோம்னா 2nd ஸ்டெப்பு, இது வந்து நம்ம 3rd ஸ்டெப்பு. ஆமாம். சரிண்ணா, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணி இது பண்ணணும்? இல்லை நீங்கள் இந்த மண்புழு உரம் மண்புழு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாண்ணா, அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 டைம் இல்லைனா 3 டைம், ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி விட்டோம்னா புழு அழுக ஆரம்பிச்சிடும், தண்ணி அதிகமாக இருந்தாலே சாப்பிடாது. ஆமாம் ஆமாம், ஏன்னா தண்ணி விடாமல் விட்டாலே இறுகிடும், இறுகிடுச்சுன்னா புழு வந்து மேலே வந்து சாப்பிட்டு போக முடியாது, ஏன்னா அது காற்று ஆக்சிஜன் இருந்தால் தான் மேலே வந்து சாப்பிட்டு திரும்ப கீழே இறங்கிடும், வெயில் டைமில் கீழே இறங்கிடும். நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புழு வந்து மேலே சாப்பிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த இதில் இந்த கண்டிஷனில் மாறிடும். இதுதான் உரமே. ஆமாம், இது ஒன்றும் சாப்பிடல, இந்த இதில் இருக்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதோட எச்சம்னு சொல்லுவாங்களே. ஆமாம் ஆமாம், அது சாப்பிட்டு கழிவாக போடுறத மட்டும்தான், அது அதுதான் எச்சம். ஆமாம், நம்ம விவசாய இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூலிங்காக இருக்குது. நம்ம விவசாய இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கழிவுகளை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுதான் விவசாயமே. அதான் மதிப்பு கூட்டி நம்ம விவசாயத்தை வந்து நம்ம ரெகுலராக பண்ணங்கனாவே நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டிப்பாக நம்ம ஆளுங்க யாரும் பண்ணுறதில்ல, உண்மையான விஷயம். நம்ம யாரும் ரீசைக்கிளை நம்ம முன்னோர்கள் பண்ண ரீசைக்கிளை இதை வந்து நம்ம யாரும் பின்தொடரல, அதனால தான் நம்ம வந்து லாஸ் ஆகிறதுக்கான காரணமே. சரி, நான் இப்போ இல்லை இதை சொல்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இல்லை நம்ம ரீசைக்கிள் பண்ணாதனால தான் நம்ம எல்லா தொழிலுமே லாஸ் ஆகிட்ருக்கோம். நம்ம அந்த பொருளுடைய எச்சங்களை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை எப்படி பயன்படுத்த முடியும்னு பண்ணோம்னா நம்ம அதிகபட்சமான லாபத்தை சம்பாதிக்கலாங்க. ஓகேண்ணா, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ இடம் இருந்தால் தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன சொல்லுவீங்க, எவ்வளோ இடம் இருந்தால் நம்ம மண்புழு ஒரு வந்து தயாரிக்க முடியும்? நாம் ஒரு 2 இடம் இருந்தால் கூட நம்ம பண்ணலாம், 2 இடம் இருந்தாலும் போதும். கண்டிப்பாக மண்புழு இருக்கணும், அந்த மண்புழு ஈரப்பதமாக இருக்கணும், கூலிங்காக இருக்கணும், வெயில் படாத இடமா இருக்கணும். ஓகே, வெயில் படணும் ஆனால் படாத மாதிரி இருக்கணும், பட்டும் படாமல் இருக்கணும். ஆமாம் ஆமாம், நிழல் பகுதியாக, ஏன்னா வச்சுக்கோங்களா அதிக வெயில் பட்டுச்சுன்னா புழு இறக்க ஆரம்பிக்கும். அதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எதனா மானியம் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க? பண்ணிட்டு இருக்காங்க, நாம இன்னி வரையும் அதை அங்கே போகல, இது வரைக்குமே பண்ணல. நம்ம மாடு மாட்டில் போடுற கோமியும் ப்ளஸ் சாணத்தை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் இது வரைக்கும் எவ்வளோ நான் எடுத்திருப்பீங்க? நான் இது வரையும் ஒரு 10 டன்னுக்கு மேலே எடுத்திருப்பேன். 10 டன்னு இந்த 3 வருஷத்துலயா? இல்லை இல்லை, இந்த ஒரு 3-4 மாசத்துல. இப்போ 4 மாசத்துலயே 10 டன்னு? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகேண்ணா, இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து கேக்கறவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்களா இல்லை அது வெளியூருக்கு அந்த மாதிரி? இல்லை, நாம் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம இந்த நாட்டு மாட்டு பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்கே நம்ம பொருளை சேல் பண்ண முடியும்? நான் ஆரம்பிக்கிறதெல்லாம் மொத்தமாக ஆரம்பிச்சிட்டேன் ஆர்வத்தில், ஆனால் அந்த பொருள்களை வந்து எங்கே சேல் பண்ணுன்றதே நம்மளுக்கு தெரியல. ஓகே, அப்படின்னு பார்க்கும் போது தான் எனக்கு சில நட்பு வட்டாரங்கள் மூலயமா நான் சொன்னேன். அப்போ வந்து மரபு சந்தன்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, உமா சங்கரன்னு ஒருத்தர். என்னையும் அங்கேருந்து தான் அங்கே அமுச்சு விட்டாங்க, நல்லா சிறந்த முறையில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா உமா சங்கரன்னு அமுச்சு விட்டார், சிறந்த முறையில் மண்புழு தயாரிக்கிறாங்கப்பா
ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கெமிக்கல், அதாவது கெமிக்கல் மூலமாக கவர்மெண்ட்ல மானியம் வாங்கி பண்ணுறாங்க. இவர் நண்பர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி, அது மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளை எல்லாம் போட்டு பண்ணுவாங்களா, இலை அந்த வேஸ்ட்டு ஜருகு அதெல்லாம் போடுவாங்க. நாமளும் இதுக்கு அடியில் போட்டிருக்கோம். ஓ, அடியில் போட்டிருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம மண்புழு வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாடு வேஸ்ட் பண்ணுது இல்லைங்களா, அந்த தட்டு குச்சியெல்லாம் கீழே போட்டுருவோம். மிகப்பெரிய ஒரு உயிர் முக்கிய செயல்படும். தேங்காய் எடுத்தீங்கன்னா நாரு, அந்த ஓடு, அந்த தேங்காய் எல்லாமே வந்து கண்டிப்பா சனல் சனலா வியாபாரிங்க சேல்ஸ் பண்ற மாதிரி நம்ம இப்ப கண்டிப்பா அந்த சாயங்களும் வாங்கிட்டு போறோம். இல்ல இல்ல, அது வந்து விவசாயத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு உயிர் முக்கிய செயல்படுது. நம்ம எப்படி சொல்றது, கெமிக்கலை வாங்கிட்டு போய் வீசுற மாதிரி தான், அதை விட இது 4 மடங்கு அதிகமா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஓகேண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் யார் யார் இது வந்து நம்ம போட்டு விவசாயம் பண்ண முடியும்? இப்போ வந்து நான் படித்தவன், நானே வந்து சொல்கிறேன், இப்போ நான் படித்தவன், ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஒரு ஐடியானா, மண்புழு உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டின் ஆல் ஓவர் இந்தியா, ஃபாரின் கிடையாது. எல்லாத்தாலையும் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்கிற இடத்துக்கும் நம்ம எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆனால் எகேன்ஸ்ட் வரும், அந்த உரத்துலேருந்து எல்லாம் நம்மளுக்கு எகேன்ஸ்ட் நிறையா பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறீங்கன்ற மாதிரிலாம், அதெல்லாம் வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம். இல்லை, என்னுடைய இது வந்து என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நாம் பயன்படுத்தணும். இது என்னுடைய இது இல்லையே, நம்ம உமா சங்கரன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ஃபஸ்ட்டு நாம் விவசாயம் பண்ணுறதை நாம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதனுடைய நம்ம நிறைய கஷ்டப்பட்டு அதை உழைக்கிறோம், அதனுடைய பலன் ஃபஸ்ட்டு நாம் அனுபவிப்போம். தானமே வந்து தனக்கு வச்சுருந்தா தானமே போடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சூப்பர். என்கிட்ட இங்கே மண்புழு நான் போன டைம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், அது நான் சொன்னால் அது பெருமையாக இருக்கும். என்கிட்ட இருந்து மண்புழு வாங்கிட்டு போயிட்டு சார் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு, வெறும் 70 சென்ட்ல 40 மூட்டை நெல் எடுத்திருக்காரு. 70 சென்ட்ல 40 மூட்டை? ஆமா ஆமா, நம்ம மண்புழு உரமும் விவசாயம் பண்ணிட்டு. கண்டிப்பா 100% அவரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப். அவரு 70 சென்ட்ல 40 மூட்டை நெல் எடுத்திருக்காரு. சீரக சம்பா எடுத்திருக்காரு. நம்ம கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, விஜிபிடின்னு நினைக்கிறேன், விஜிபிடி சீரக சம்பா வந்து 40 மூட்டை நெல் எடுத்திருக்காரு. மண்புழு உரம் கொடுத்துருக்காரு, பஞ்சகவ்யா, வேறு எந்த ஒரு ஆர்கானிக்கை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு, கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எடுத்திருக்காரு. இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்புடன் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவர் ஒரு இயற்கை விவசாயி. அதே மாதிரி பல அந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போய் போடுறாங்க, நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 447 ரூபான்னு சொல்லி போட்டிருக்குது. மண்புழு உரம் வந்து நல்லா அவ்வளோ இது இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு கண்டிப்பாக தெரியாது, இதான் சொல்லக்கூடியது என்னோட இது. நீங்கள் இது வந்து இன்னும் மதிப்பு கூட்டாக எதனா பண்ணுறதுக்கு ஐடியா? நம்ம எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கோங்களேன், இது இன்னும் மதிப்பு கூட்டணும்னா நம்ம வேற எதுவுமே கிடையாது. மண்புழுடைய எச்சம் மட்டும் தான் கழிவு, தான் லாஸ்ட் மண்புழு. அது கூட நீங்கள் வேற எதுவும் சேர்த்தவே தேவையில்ல. இதில் 13 வகையான உரம் கலந்துருக்கமா, இதுதான். ஓகேண்ணா, நீங்கள் டிஏபி பொட்டாஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 13 வகையான இது ஒரே மண்புழு உரத்தில் ஒன்றுத்துலேயே இருக்குது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் மற்றவங்க வந்து நிறையா இப்போ வந்து கவர்மெண்ட்டு இது கொடுக்குறாங்க, இந்த மானியம் இல்லை அந்த இது அம்மோனியா பேட் அது நிறைய சொல்கிறாங்க, ஆர்கானிக்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் பூராமே கெமிக்கலைஸ்டு ஆர்கானிக்ஸ் தான் போட்டிருப்பாங்களே. ஓ, அந்த மூட்டையிலே போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் எப்படி சொல்கிறது, இயற்கை விவசாயம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பஞ்சகேவியா ஜீவாமீர் தான் அந்த மாதிரி மண்புழு உரம் தலை இலையை போட்டு பண்ணுறது மட்டும்தான். இவங்க வந்து இயற்கையாக வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 100% இருக்குன்னா அதில் 80%ல 20% வந்து கெமிக்கலை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, பயோ ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ஓ, பயோ ஆர்கானிக். ஆமாம் ஆமாம், அதை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம வந்து என்னென்னா மண்புழு உரம், மண்புழு உரம்னா மண்புழு உரம் மட்டும்தான் பண்ணுவோம். கூட என்னென்னா நீங்கள் இலை தலையாக போடலாம், நம்ம கழிவுகள் நம்ம வீட்டு கழிவுகளாக இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுகளையும் நம்ம இதில் போடலாம். நம்ம இப்போ தயிர் நெய்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நெய் எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் மோர் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றுனீங்கனாவே போதும், அந்த இதில் இருக்க புளிப்புத்தன்மையை வந்து இன்னும் பெட்டராக ஊக்குவிக்கும், அந்த மண்புழு சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இது வெள்ளம், வெள்ளத்து வெள்ளம் தண்ணியும் கரைச்சி கொடுக்கலாம். ஏன்னா அது குளுக்கோஸாக, ஆமாம் குளுக்கோஸாக இருக்கும்போது இன்னும் சீக்கிரமாக சாப்பிடும், அந்த மாதிரி பண்ணலாம்.
ஆனால் ஒரு மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா 10 டன்னோட இதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, 32 டன்னு உழவு பண்ணோம், உழவு பண்ணுன்னு சொன்னீங்க. அது வந்து உண்மையாகவே இது இதுனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட சேனலில் மண்புழு வீடியோ தான் போகணுன்னு இருந்தேன், எங்கேயும் கிடைக்கல, ஏன்னா எங்கேயும் பண்ணல. சரிண்ணா, நல்ல விஷயமே சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மரபு சந்தை, தருமபுரியில் இருக்கிற மரபு சந்தை வந்து மீட்டெடுக்கும் முயற்சியில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் வந்து அதில் ஒரு ஒரு சின்ன லிட்டில் பிட் ஷேராக இருந்தாலும் மண்புழு உரமோ கேட்குறவங்க வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபுல் வீடியோலையும் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுக்குறேன். அண்ணன் வந்து இது இல்லாத வந்து வேணால் நெய் பற்றி சொல்லிடுங்க. அப்படி நெய் வந்து நம்ம நாட்டு மாட்டு நெய் தான், நாட்டு மாட்டு நெய் வந்து எவ்வளோ நான் லிட்டர் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? லிட்டர் 1500 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். லிட்டர் வந்து 1500 ரூபான். அதே மாதிரி மரபு சந்தையில் ஸ்டார்டிங் நீங்கள் போனீங்களா, நம்மளோட அண்ணா இருப்பார் உமாசங்கரன், அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அது வந்து அங்கேயே இருக்குது. சிறந்த முறையில் நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டோன்ட் மிஸ் இட் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு அப்படி நீங்களே சொல்லிடுங்க, அந்த சப்ஸ்கிரைப் சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம மண்புழு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம உழவுனை வந்து நம்ம மீட்டெடுக்கும் முயற்சியில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். டோன்ட் மிஸ் இட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.